வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் பஸ் விபத்து, மூவர் பலி, 17 பேர் படுகாயம். மஹிந்த தேசப்பிரியவிடம் கையளிக்கப்பட்ட எல்லை நிர்ணய செயற்பாடு. இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட குரங்கம்மை நோயாளர் சிறந்த தக ஆரோக்கியத்தில். சூரிய சக்தி வேலை திட்டத்திற்கென 48 பில்லியன் டாலர் முதலீடு. வைத்தியசாலையிலிருந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய இம்ரான்கான். உலகக்கிண்ண அரையிறுதிக்கு செல்ல இலங்கையிடம் கையேந்தும் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பஸ் ஒன்று வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் விபத்துக்குள்ளானதில் மூவர் பலியாகினர். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு பஸ் வண்டி வவுனியா நொச்சிமோட்டை பாலத்தில் மோதி கவிழ்ந்ததில் விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 20 பேர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சந்தர்ப்பத்தில் சாரதி மற்றும் ஏனைய இருவர் உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த மூவரில் 23 வயதான யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவி ஒருவர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் நாவலப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர். சம்பவத்தில் 33 வயதான வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த சாரதியும் மற்றொரு அடையாளம் காணப்படாத நபரும் உயிரிழந்துள்ளனர். அவரது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையினை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அதேபோல் காயமடைந்த 17 பேரில் இருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதால் அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஏனையோர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நள்ளிரவு 12 மணி முதல் 12:30 மணியளவில் விபத்து இடம்பெற்றுள்ளது. அப்போது அங்கு மழை பெய்துள்ளது. வீதி வழுக்கும் நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் பாலத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்துக்கு காரணம் தொழில்நுட்ப கோளாரா, சாரதியின் தவறா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து விசாரணை இடம்பெற்று வருகிறது. கார்மிக தோஷாக தரையுதுராக வரதாக நாம் வினா சேதுவாக விமர்சன கட்டுத்து சிதுக்கொள்ளவனும். உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான தொகுதி எல்லையை நிர்ணயிப்பதற்கான தேசிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை பிரதமர் தினேஷ் குணவர்தன வெளியிட்டுள்ளார். 4 பேர் கொண்ட குறித்த குழுவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய நியமிக்கப்பட்டுள்ளார். ஜெயலத் திசாநாயக்க, WMMR அதிகாரி கே தவலிங்கம் மற்றும் IA ஹமித் ஆகியோர் இக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாவர். இலங்கையில் முதன்முறையாக அடையாளம் காணப்பட்ட குரங்கம்மை நோய் தொற்றுக்குள்ளானவர் தற்போது குணமடைந்து வருவதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்தார். மங்கி பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் முதன்முறையாக குரங்கம்மை தொற்றுக்குள்ளான ஒருவர் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டார். குறித்த நோயாளர் கடந்த 1 திகதி துபாயிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்த இலங்கையர் ஆவார். 20 வயதான அவர் நோயொன்றுக்காக சிகிச்சை பெறுவதற்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த ஜூலை மாதம் மங்கி பாக்ஸ் தொற்றை அடையாளம் காண்பதற்கு PCR பரிசோதனை கூடம் அமைக்கப்பட்டதன் பின்னர் குறித்த தொற்று நோய் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 6 நோயாளர்களின் மாதிரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. இந்நிலையில் 7வது நபருக்கே தற்போது இந்நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் சிறந்த தேக ஆரோக்கியத்தில் உள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. உலகின் 109 நாடுகளில் தற்போது மங்கி பாக்ஸ் நோய் பரவியுள்ளது. உலகம் முழுவதும் இதுவரை 77,537 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 23 நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். 48 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் சூரிய சக்தி வேலை திட்டத்திற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தலைமையில் இடம்பெற்றது. மீள் புதுப்பிக்கத்தக்க சக்திவளத்துறைக்கான வேலைத்திட்டங்களை மேற்கொள்ள முதலீட்டை மேம்படுத்துவதற்கு இலங்கை முதலீட்டு சபை இதன் பயன்பாட்டை பிரபல்யப்படுத்தும் அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் இவ்வொப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. மத்திய மற்றும் வடமாகாணங்களை மையப்படுத்தி ஆரம்பகட்ட நடவடிக்கையாக இவ்வேலைத்திட்டம் ஆரம்பமாகிறது. மத்திய மாகாணத்தில் உள்ள அரசாங்கத்தின் 451 கட்டிடங்கள் உள்ளிட்ட 1,300 கட்டிடங்கள் உள்ளடங்கும் வகையில் சூரிய சக்தி படலங்களை பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இதனூடாக 65 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. வடமாகாணத்தில் அரசு சொந்தமான 234 கட்டிடங்களே சூரிய சக்தி படலங்களை பொருத்தி அதனூடாக 10 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மின் உற்பத்தி ஊடாக கிடைக்கும் வருமானத்தின் ஒரு பகுதியினை குறித்த மாகாண சபைகளுக்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பேராதனைய பல்கலைக்கழகத்தின் இணை சுகாதார பீடத்தின் முதலாம் வருட மாணவனுக்கு சமூக வலைதளம் ஊடாக ஆபாச காட்சிகளை அனுப்பி மேற்கொள்ளப்பட்ட பகுடிவதை செயற்பாடு தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பேராதனைய பல்கலைக்கழகத்தின் இணை சுகாதார பீடத்தில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவனுக்கு வாட்ஸ்அப் ஊடாக ஆபாச காட்சிகளை பரிமாறி பகிடிவதை செய்யும் நடவடிக்கையில் சிலர் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறான பகிடிவதை சந்தர்ப்பங்களின் போது அது தொடர்பில் அறிவிக்க பேராதனைய பல்கலைக்கழகத்தின் இணையவழி ஊடான தொடர்பாடல் நடவடிக்கை ஒன்று அமுல்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த மாணவன் இணையவழி ஊடாக பல்கலைக்கழக ஒழுக்க பாதுகாப்பு அதிகாரிக்கு அறிவித்துள்ளார். இது தொடர்பான குரல் மற்றும் காணொலிகளையும் குறித்த மாணவன் பல்கலைக்கழக முகாமைத்துவத்திடம் கையளித்துள்ளார். அதற்கமைய பேராதனைய பல்கலைக்கழகத்தின் ஒழுக்க பாதுகாப்பு அதிகாரி இந்த பகிடிவதை சம்பவம் தொடர்பில் பேராதனைய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பெரும்போகத்தில் பொலன்னர்வை மாவட்டத்திற்கு தேவையான 280 மெட்ரிக் டன் உரம் மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. அனுராதபுரம் கல்லேல பிரதேசத்தில் உள்ள இலங்கை உர நிறுவனத்தின் வளாகத்தில் வைத்து அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் குறித்த உரத்தொகை மாவட்ட செயலாளர் டபிள்யூ ஏ தர்மசிரியிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது உரத்தொகையை அரளகங்வில, வலிகந்த, நவநகரைய மற்றும் புலஸ்திகம ஆகிய கமநல மத்திய நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த பிரதேசங்களில் நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் உரத்தொகை விநியோகிக்கப்பட உள்ளது. அடுத்த போகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான TSP உரத்தை இலவசமாக வழங்கவும், இம்முறை பெரும்போக அறுவடைக்கு தேவையான எரிபொருளை இலவசமாக விவசாயிகளுக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர இதன்போது தெரிவித்தார். நமன்கல கனவரல்ல பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தோட்ட தொழிலாளி தமிழரசன் கணேசமூர்த்திக்கு நட்டையீடாக 40 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. நமன்கல பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வழங்கிய அழுத்தத்தின் பேரில் இந்த நட்டையீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. தோட்ட நிர்வாகத்தின் அழுத்தத்தின் பேரில் பலவந்தமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட நமனுகல கனவரல்ல தோட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளியான தமிழரசன் கணேசமூர்த்தி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதனையடுத்து நமனுகல பெருந்தோட்ட நிறுவனம் உயிரிழந்த இளைஞனுக்கு மரண சடங்கிற்கான செலவு உட்பட 15,000 ரூபாய் மாத்திரமே நட்டஈடாக வழங்க முடியும் என அறிவித்தது. இந்த தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என இளைஞனின் குடும்பத்திற்கு அறிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் உரிய நட்டஈடு வழங்கப்படும் வரை இளைஞர் பூதவுடல் அடக்கம் செய்யப்பட மாட்டாது என தெரிவித்தார். குறித்த இளைஞனின் பூதவுடலை கனவரல்ல தொழிற்சாலையில் வைத்து நமனுகல பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பில் நமனுகல பெருந்தோட்ட நிறுவனம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்தது. அம்முறைப்பாட்டுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இடமளிக்காத நிலையில் தொழிலமைச்சில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 14ஆம் தேதி தொழில் அமைச்சில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது உயிரிழந்த இளைஞனுக்காக 40 லட்சம் ரூபாவை நட்டஈடாக வழங்க குறித்த பெருந்தோட்ட நிறுவனம் இணக்கம் வெளியிட்டது. இதனையடுத்து குறித்த நட்டஈட்டுத் தொகை அடங்கிய காசோலை நேற்று முன்தினம் அவரது குடும்பத்தாரிடம் வழங்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், தவிசாளர் மருதப்பாண்டி ரமேஸ்வரன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 29ஆம் தேதி தென்கொரியாவின் சோல் நகரில் சனநெரிசலில் சிக்கொண்டு உயிரிழந்த கண்டி உடலவின பகுதியைச் சேர்ந்த மொஹமத் இனத்தின் இல்லத்திற்கு தென்கொரிய தூதுவர் விஜயம் மேற்கொண்டார். இங்கு தென்கொரிய அரசின் அனுதாபத்தை வெளியிட்ட அவர் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நட்டஈட்டை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அறிவித்தார். தென்கொரிய நெரிசலில் உயிரிழந்த 160 பேரில் இலங்கையைச் சேர்ந்த கண்டி உடதளவின பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 27 வயதான மொஹமத் இனத்தும் உயிரிழந்தார். துயரத்தில் மூழ்கியுள்ள அவரது இல்லத்திற்கு விஜயம் செய்த இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் சென்து சுவன்ஜிங் ஜேயோங் அவ்விளைஞனின் தந்தை, சகோதரர் உள்ளிட்ட உறவினர்களை சந்தித்து அனுதாபம் தெரிவித்தார். மேலும் அவரது குடும்பத்திற்கு நட்டஈட்டை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தூதுவர் குறிப்பிட்டார். இதேவேளை உயிரிழந்த இளைஞரின் ஜனாசா நல்லடக்கம் கடந்த 2ஆம் தேதி உடதளவின மையவாடியில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. திருமணம் செய்து 4 மாசம் ஆகின்றது.
பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. போய் 1.5 மாசம் ஆகிட்டு மகன் இறந்துட்டாரு. அவரை இலங்கை கொண்டு வருவதற்கு கொரியா அரசாங்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் தானாதிபதி நல்ல உதவி செஞ்சாங்க எங்களுக்கு. கொரியா தானாதிபதிக்கும் இலங்கை தானாதிபதிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்ன உதவி செய்வதாக புதிய கவலையும் தெரிவித்து விட்டு உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறேன். குறுநகல் போதனா வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கு 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்கள் கையளிக்கப்பட்டன. குறுநகல் போதனா வைத்தியசாலையின் வேண்டுகோளுக்கிணங்க குறுநகல் முஸ்லிம் வர்த்தக சங்கத்தினால் புற்றுநோய் பிரிவுக்கு 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்கள் கையளிக்கப்பட்டன. நிகழ்வு வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய அதிகாரி சந்தன ஹெதன்கமுவ தலைமையில் இடம்பெற்றது. குறுநகல் வர்த்தக சங்க தலைவர் தலைமையிலான குழுவினர் வைத்தியசாலையின் அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக இப்பொருட்களை கையளித்தனர். இதற்கிணைவாக அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கு உணவுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.